அடுத்தா பார்க்க போறது அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலை. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலையடி வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அண்ணாமலையார் கோவில் வந்து சோழர்களின் 9வது நூற்றாண்டை சார்ந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில் வந்து அக்கால கைவினைஞர்களின் அற்புதமான திறன்களை வெளிக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்கள் இந்த உலகத்தில் ஏராளம். அதில் மிக முக்கியமான குறிப்பிடக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னா இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் ஆலயம். ஏன்னா இது நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய ஆலயம் அப்படின்னு மக்களால் நம்பப்படுது. அதே நேரத்தில் சிவபெருமானுடைய பஞ்சபூத ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. இது வந்து சிவபெருமானுடைய அக்னி ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த அக்னி ஸ்தலம் உருவாவதற்கு பின்னாடி ஒரு புராண கதையும் இருக்குது அப்படின்னு மக்களால் நம்பப்படுகிறது. அந்த புராண கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முறை விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் மிகப்பெரிய சண்டை வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யார் பெரிய கடவுள் நம்மல்ல அப்படின்ற ஒரு சண்டை தான். அதை கேட்ட சிவபெருமான் வந்து ஒரு போட்டியை அறிவிக்கிறாரு. யார் தன்னுடைய அடியையும் முடியையும் முதல்ல காண்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தின் பெரிய கடவுள் அப்படின்னு சிவபெருமான் அறிவிக்கிறாரு. போட்டியை பிரம்மாவும் விஷ்ணுவும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த போட்டிக்கு தயாரான விஷ்ணு பிரம்மா இருவர்களில் விஷ்ணு வந்து சிவபெருமானுடைய பாதத்தை அதாவது அடியை காண்பதற்காகவும், பிரம்மா வந்து சிவபெருமானுடைய முடியை காண்பதற்காகவும் தயாராகிறார்கள். இப்படி பல நூற்றாண்டுகள் விஷ்ணு சிவபெருமானுடைய பாதத்தை காண்பதற்காக தொடர்ந்து பயணித்து கொண்டே இருந்தாலும் கடைசி வரையில் விஷ்ணுவால் சிவபெருமானுடைய பாதத்தை பார்க்கவே முடியவில்லை. அதே போல தான் பிரம்மாவும் சிவபெருமானுடைய முடியை காண்பதற்காக தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவராலையும் முடியல. அப்போது வரும் வழியில் தாழம்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை சந்திக்கிறார். அந்த தாழம்பூ யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சிவபெருமானுடைய முடியில் இருக்கக்கூடிய ஒரு பூ இனத்தை சார்ந்த ஒரு பெண். அவங்கள பார்த்து பிரம்மா வந்து, நான் சிவபெருமானுடைய முடியை பார்த்துட்டு அதுக்கு நீ தான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு போய் சாட்சி சொல்ல அழைக்கிறாரு. உடனே தாளம்பூவும் பிரம்மாவுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சிவபெருமான் கிட்ட போய் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஆத்திரமடைந்த சிவன் வந்து, இனி என்னுடைய பூஜைகளில் தாளம்பூவான உன்னை மக்கள் பயன்படுத்த மாட்டார்கள் அப்படின்னு சபிக்கிறாரு. அதே நேரத்தில் பொய் கூறிய பிரம்மாவுக்கும் இந்த உலகத்தில் ஆலயங்கள் கிடையாது, ஆலயங்கள் கட்டி மக்கள் யாரும் உன்னை வணங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான். இந்த மாதிரி அடிமுடியற்று நின்ற ஸ்தலம்தான் இந்த அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலை அப்படின்னு மக்களால் நம்பப்படுகிறது. புராணங்களையும் இதுதான் சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்டில் நம்ம 10வதாக பார்க்க போகிறது தில்லை நடராஜர் கோவில் சிதம்பரம். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த தில்லை நடராஜர் கோவில் வந்து ஒரு தெய்வீக நடன கலைஞரான சிவபெருமானின் நடராஜ அவதாரத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆலயம். சமயம் மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பழமையான கோவில்களில் இதுவும் ஒன்று. இந்த கோவில் பூமியின் காந்தப்புலத்தின் மையத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த கோயில் 11வது நூற்றாண்டில் பல்லவர் ஆட்சியில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். இது பிரபஞ்சத்தின் 5 கூறுகளான பூமி, காற்று, நெருப்பு, நீர் மற்றும் விண்வெளி ஆகியவற்றிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட பஞ்சபூத ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. இந்த கோயிலில் வந்து 4 ராஜகோபுரங்கள் காணப்படுகிறது. இந்த கோயில் வந்து மனித உடலை மையப்படுத்தி கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படின்னு பார்த்தோன்னா, மனிதர்களின் இதயம் இடப்புறம் அமைந்திருப்பது போல இந்த கோயில் கருவறையும் கோயிலின் நடுப்புள்ளியில் இல்லாமல் சற்று தள்ளி இடதுபுறமாக அமைந்துள்ளது. மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 முறை நுரையீரலின் மூலம் சுவாசிப்பது போல கருவறையின் மீதுள்ள கூரை 21,600 ஓடுகளால் வெய்யப்பட்டுள்ளது. மனிதருக்குள் 72,000 நாடிகள் இருப்பது போல அந்த கோயில் கருவறையில் உள்ள கூரையின் மேற்பகுதியில் 72,000 ஆணிகள் அறையப்பட்டுள்ளது. இதனால தான் இந்த ஆலயம் வந்து மனிதனின் உடலை மையப்படுத்தி கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அப்படின்னு நம்பப்படுகிறது. 11வது பார்க்க போறது குமரி அம்மன் கோவில் கன்னியாகுமரி. குமரி அம்மன் அல்லது தேவி கன்னியாகுமரி அம்மன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த குமரி அம்மன் ஆலயம் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் பிரபலமான ஒரு ஆலயம். சக்தி தேவியின் அவதாரமான கன்னி தெய்வமான கன்னியாகுமரிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் 3,000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுகிறது.
இந்த ஆலயம் கிழக்கில் வங்காள விரிகுடா, மேற்கில் அரபிக்கடல், தெற்கில் இந்திய பெருங்கடலுமான முக்கூடல் சங்கமமான இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய அசுர மன்னனான பானாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் கிட்ட இருந்து தங்களை காப்பாற்றும்படி மக்களும் தேவர்களும் வேண்டுகோள் விடுக்கிறார்கள். அவர்களின் வேண்டுகோளின் பேரில் சக்தி தேவி இந்த அவதாரத்தை பூமியில் எடுத்ததாக புராணத்தில் குறிப்பிடப்படுகிறது. ஏன் சக்தி தேவி இந்த குமரி அம்மன் அவதாரத்தை இந்த உலகத்தில் எடுத்தாங்க அப்படின்னா, பானாசுரன் சொல்லக்கூடிய அந்த அசுரன் வந்து ஒரு கன்னி பெண்ணால் மட்டும்தான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும், ஒரு கன்னி பெண் மட்டும்தான் தன்னை தோற்கடிக்க வேண்டும், வேறு யாராலும் இந்த உலகத்தில் என்னை அழிக்கக்கூடாது, அதே நேரத்தில் என்னை தோற்கடிக்கவும் கூடாது அப்படின்னு பானாசுரன் சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கியிருக்கான். அதனால தான் இந்த உலகத்தில் பானாசுரனை அழிப்பதற்காக குமரி அம்மன், அதாவது சக்தி தேவி வந்து குமரி அம்மனாக இந்த உலகத்தில் அவதரித்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் அந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை. அப்படி கன்னி பெண்ணாக இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து தான் பானாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரக்கனை சக்தி தேவி அழித்தார்கள் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுது, மக்களாலையும் நம்பப்படுகிறது. இந்த லிஸ்ட்டில் நம்ம 12வது பார்க்க போகிறது கபாலீஸ்வரர் கோவில், சென்னை. இந்த கபாலீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் மயிலாப்பூரில் அமைந்துள்ள இந்த கோயில் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த சிவன் கோவில்களில் இதுவும் ஒன்று. இருந்தாலும் இந்த கோவிலின் பழமையான அமைப்பு போர்ச்சுகீசியர்களால் அழிக்கப்பட்டுவிட்டது. இன்று இருக்கக்கூடிய இந்த கபாலீஸ்வரர் கோவிலுடைய அமைப்பு வந்து 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னரால் புதுப்பிக்கப்பட்ட ஒரு கோவில். இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வதி தேவி மயில் வடிவம் எடுத்து சிவபெருமானுக்காக பெரும் தவம் இருந்ததாகவும், அதனால தான் இந்த ஊருக்கு மயிலாப்பூர் அப்படிங்கிற பேர் வந்ததாகவும், அதனால தான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் நாடு முழுவதும் உள்ள பக்தர்களை ஈர்க்கும் புகழ்பெற்ற யாத்திரை தலங்களில் இதுவும் ஒன்று.